Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். இந்த நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சன்ல சேல் பண்ற சத்து மாவு, குழம்பு பொடி, பூவிக்கா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்ல போய் purchase பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா பொண்ணு எல்லாருமே வந்து எனக்கு பூரி தான் வேணும் அப்படின்னு கேட்டனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அங்க நிக்காதப்பா, இங்கிட்டு வாப்பா, நீ தண்ணியில் நிக்க, தண்ணியில் நிக்காதப்பா. நீ உட்காந்துட்டு அவளை தள்ள விடுற பத்தியா? நீ உட்காந்துட்டு அவளை தள்ள விடுற சின்ன பிள்ளைய. எத்தனை நாளா தள்ளுற? ஆஹா, அது உனக்கு பெருமையா? அப்படியே குளிக்க தள்ளி விட போறா. கால் தான் வலிக்கும். பீ கவுற போற. ஆ போ. இதுக்கு ஒரு கஷ்டம். இந்த வாரத்துக்கான சத்துமாவும் ரெடி ஆகிடுச்சு. பாக்கெட் போட்டுட்ருக்காங்க. நிறைய டீலர்ஷிப்புக்கு வந்து என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து டீலர்ஷிப் ஆல்ரெடி வேறு ப்ராடக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, சத்துமாவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீட்டுக்கு சத்துமாவு வாங்குறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ஆர்டர் எடுத்துப்பாங்க. டெய்லி ஸ்கின் கேர் காம்போ பார்த்தீங்கன்னா நிறைய போகுது. லாஸ்ட் வீக் தான் பூவிக்கா வந்து ஸ்டாக் எடுத்தோம், அதுக்குள்ளே ஸ்டாக் காலியாயிடுச்சு. ஸ்கின் கேர் காம்போவில் அலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர், ஃபேஸ் பேக் இந்த மூணும் இருக்கும். இது மூணும் சேர்த்து 495 கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. போன வாரம் எடுத்தது அதுக்குள்ளே காலியாயிடுச்சு. எப்பவும் ஸ்டாக் வந்ததுன்னா அடுத்த நாள் தான் எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி வந்து அடுத்த நாள் வந்து பேக் பண்ணியே ஆகணும் அப்படின்றனால நைட்டோட நைட்டாக கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதானா? மொத்தம் 6 பாக்ஸா? மணி 8 ஆச்சு, எந்திரிங்கடா. எந்திரிங்கடா. கேடி நாங்க இப்படிதான் எழுதுவோம். அழகி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை கொத்து சப்பாத்தி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என் நாத்தனார் மகா மகனுக்கு பிறந்த நாள். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவங்க வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நட நட, டக்கு நட, லேட் ஆகுது. எல்லாரும் ஒரு மாதிரி எல்லோ இஷா போட்டிருக்கோம். நானும் ஆரஞ்சு போட்டிருக்கேன்ல ஷாலு.
நானும் எல்லோ அவளும் எல்லோ ஆ நடங்க நடங்க ஆமா ஆமா மூணு பேர் மேட்ச் வெளிய மட்டும் வாஸ்கு தான தான் ஒருத்தன் மேல இருக்கு மழை வரும் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ரெண்டட் கார் எடுத்துகிட்டு தான் போனோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கார் வந்துருச்சு. எல்லோரும் டக்குன்னு குளிச்சு கிளம்பிட்டோம். கமல் மட்டும் வீட்லேயே சாப்பிட்டா அப்படி பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக டிஃபனில் போட்டுட்டு வந்துட்டேன். காரில் உட்காந்து ஊட்டி விட்டுட்ருக்கேன். ஏய், வளர்ற பையன் நினைச்சு நீ பெருசு வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு இப்ப ஓட்ட முடியல அப்படின்னா கஷ்டம். இவளு கேட்டா அது அவனு கேட்டோம்ல. போடுவேன். நீ பேச மாட்டேன்னு சொல்றாங்க எல்லாரும். பேசு. போடுவேன். நீ ஏத்தி விடுறியா அக்கா அவளுக்கு? இன்னைக்கு நைட் எடுத்து போடலாம்டா. இதே ட்ரெஸ்ல போடுறோம். புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், போடுறோம். பர்த்டேக்கு கேக் பார்த்தீங்கன்னா ஹெவன் பேஸ்ட்ரீஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்கை வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இந்த கடைக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பீஸா வந்து நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஃபே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. கேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல்லில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ற? ஏய், கடிச்சு வச்சிர போது. அப்பார் பின்னாடி பார், பாவடை கடிக்குது பார் நாய். இது பேர் என்னது? இது புது Dress-ஆ? என் புள்ள Dress கடிக்குற? ஏய், பண்டா ஒரு ஒப்பு இருக்க. சப்பு போய் அப்புறமா எடுத்துக்கறேன். எங்க வைக்கறது? இது குட்டி நாய். அது பேர் என்னடா? அது வாரி எப்படி மடியில தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. பாப்பா, இன்னொரு நாய் வாங்கலாமா? காரு என்ன தூக்கம்? குடிச்சாச்சு.
அஜி கொடுத்தாங்க ஹேப்பி बर्थडे ஹ எங்க இங்க பாரு கை கொடு கை கொடு ஹேப்பி बर्थडे थैंक यू ஹ अंदर हाँ ओटीर व्या परिसर के परिसर के ओटीर व्या उंग अप्पा सही से कहाँ गिर कौन ओटी परिसर में रंगे ओटीर व्या ये रंगे एंगे कुड़ एंगे ओकंद परिसर में करकटर कन बाकला माँ मर्ची ओटे माँ मर्ची ओटे बुरा सोच मार्ची ओट माँ मर्ची ये रोशी माँ मर्ची ओटे रोशी एंगे ये नी ओट्स्ट फॉर है पो पो दिन पो इले ना अंगिट ना इरवे அது வாரது அது கடிச்சிட்டு இருக்கு ஏ புள்ள சிக்கிக்கிச்சு ஏய் லஸ்ஸி ஐயோ ஏறி உட்கார வச்சு கமல் ஏத்தி விட்டு இந்த வச்சிரு அது கம்ப்ளீட் வேணாம் எடுத்துக்க முடியாது நான் வந்த பின் இந்த ரெஸ்ட் தான் போட்டுறேன் அடுத்து இங்க போட்டுறேன் ஏத்தி விடு ஓட்டுவான் ஆ சாதுக ஆ இந்த பக்கம் பின்னாடி இருந்து ஏய் இங்க இருந்து லஸ்ஸி இங்க இருந்து அடிச்சி போடு நான் ஆ எட்டல எட்டல இது மேல போடுறா இல்லனா ஆ ஆ லஸ் ஏய் லஸ் இருக்குடா ஓடியா ஓடு ஓடு ஏய் ஓட்ட ஓட அடிங்குது தீங்க உட்காரடா இல்ல சிங்க எனக்கு பப்பினே பப்பியா கையை எடுத்துரு நீ கையை எடுத்துரு ஒரு பிரேக் புடி சாமி ஓகேவா ரெண்டு பிரேக்கே அட டைம்ல புடிக்க கூடாது ரெண்டு பிரேக் தான் புடிக்கணும் இந்த கால் வச்சு ஒரு ஆளு தலையிட்டு ஏ பாத்து நம்ம வரலாம் நம்ம உட்கார்ந்து பண்ணனும் நீமா இந்த பைக்கை அழுத்திட்டு அப்படியே சரியா டேய் நீ உள்ளுக்குள்ள பராற இது என்னடி பண்ற கிலோண்டா உங்க அத்தை ஒளிட்டுவாங்களா போகும்போது மேடு அழுத்தவே முடியல போதும் போதும் நிப்பாட்டிரு கவுண்ட கூட தீனுக்கு சைக்கிளை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி ஜாலியாக இருக்கான் அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் தீனந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்